பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆற்றல் வாய்ந்த அரசு மீனவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உப்பங்கழிகளிலும் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் அழகங்குப்பத்திலும் மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியின் உதவியுடன் மீன்பிடி துறைமுக திட்ட வளாகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நேரில் பார்வையிட்டார். 64 குக்கிராமங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த இரு மீன்பிடி துறைமுகங்களும் 235 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகின்றன. உள்ளீட்டு செலவுகளை குறைப்பதற்காக மருத்துவமனை பனிக்கட்டி தொழிற்சாலை மற்றும் பதப்படுத்துதல் பிரிவுகளை மீன்பிடி துறைமுகங்கள் நிறுவுவது பற்றி முருகன் யோசனை தெரிவித்தார். பிறகு மீனவர்களிடம் உரையாற்றிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இயங்கும் ஆற்றல் வாய்ந்த அரசு மீனவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று உறுதியளித்தார். மீன்வளத்துறைக்கென்று தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருப்பதுடன் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக சுமார் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திட்டங்கள் விரைவாக அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக பிரதமரின் விரைவு சக்தி திட்டத்தில் மீன்வளத்துறையும் சேர்க்கப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆத்ம நிர்பர் பாரத்ல முதல் முறையாக PMMSO என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் கீழ 20,000 கோடி, நீங்க வரலாற்றுல இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, முதல் முறையாக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த மீனவர்களுடைய நலனுக்காக ஒதுக்கினது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்ப பாருங்க, 2015 22க்குள்ள எவ்வளவு, 32,000 கோடி ரூபாய் இந்த துறைக்கு மொத்தமாக 32,000 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். பின்னர் புதுச்சேரி சென்ற அமைச்சர் எல் முருகன் முதலியார் குப்பத்தில் இறால் வளர்ப்பு பண்ணைகளை பார்வையிட்டார். மீனவர்களுடன் கலந்துரையாடிய அவர் பதப்படுத்தும் அலகுகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு மானியங்கள் வழங்கி வருவதை சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதியை சிறப்பாக செயல்படுத்த சில உள்ளீட்டு பொருட்கள் அவசியம் என்பதால் அந்த பொருட்களுக்கான இறக்குமதி தீர்வை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். 2024-25 மீன்வளத்துறையின் சார்பில் நாட்டின் ஏற்றுமதிக்கு 100,000 மெட்ரிக் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதியாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். 2015 ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூ ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு அந்த 2015 5,000 கோடி ரூபாய்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபீல்டு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கடுத்து FIDF ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அங்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து பேசினார். பின்னர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மீன்வளத்துறை திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தையொட்டி உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா உற்சவ நிகழ்ச்சியில் இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 43 நாட்களே உள்ள நிலையில் உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் என்ற கலந்துருவின் அடிப்படையில் இந்த கவுண்ட் டவுன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இணையமைச்சர் எல் முருகன் யோகாசனங்களை செய்தார். ட்விஸ்ட் செய்வது, இன்ஹேல் செய்யவும், மூச்சை வெளியே விட்டுக் கொண்டே இடது பக்கமாக உடம்பை திருப்பவும் கொண்டே ஸ்பைனை பேக் பக்கமாக பின்பக்கமாக இழுத்துச் செல்லுங்கள்.